சம்பள முரண்பாட்டை முன்வைத்து நேற்று முதல் இந்த பணிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. பணிப்பகிஷ்கரிப்பின் காரணமாக பல்கலைக்கழக கல்வி செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் முன்னால் இன்று எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிணைந்த குழுவின் இணைத்தலைவர் தம்மிக எஸ் பிரியந்த் தெரிவித்தார். இதேவேளை சம்பள முரண்பாட்டை தீர்க்குமாறு கோரி அம்பாறை தென்கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று இரண்டாவது நாளாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத பட்சத்தில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேலும் உக்கிரமாக தொடரும். பல தடவை பல கோரிக்கைகள் விடுக்கப்பட்டும் அரசாங்கமோ எங்கள் சார் உயர் அதிகாரிகளோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள். அரசாங்கம் இதுக்கான சரியான தீர்வை இன்று கொடுக்கவில்லை என்றால் நாளைக்கு நாங்கள் வேலைக்கு வருவது கேள்விக்குறியா இருக்கும். நாங்கள் பின்தங்கிய நிலையிலே காணப்படுகின்றோம். புத்திஜீவிகளையும் எதிர்கால இந்த நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய சந்ததிகளையும் உருவாக்க வேண்டிய இந்த பல்கலைக்கழகத்தின் ஊழியர்கள் கேவலம் கட்டு வீதியில் நிற்பது அரசாங்கத்திற்கு தான் கேவலம், எங்களுக்கு கேவலம் அல்ல. ஏனைய நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ராச மரியாதை கொடுத்து கௌரவிக்கப்பட வேண்டிய அரச ஊழியர்கள் இந்த நாட்டை பொறுத்தவரையில் தெருவில் நின்று கொண்டிருக்கின்றோம். இது வெக்கப்பட வேண்டிய விடயம். எங்களது கோரிக்கை எங்களது சம்பளத்தை சீர் செய்ய வேண்டும். இதேவேளை வந்தாறு மூலை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புது புது பிரச்சனைகள்